இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸு பர்ஃபி பண்ண போகிறோம். இதுக்கு வெல்லம் தேவையில்லை, சுகர் தேவையில்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு தேவையான பொருள் பிளாக் டேட்ஸு சீட்லெஸ், பாதாம், அதுக்கடுத்தது டேட்ஸ் சீட்லெஸ், அதுக்கடுத்தது உலர்ந்த திராட்சை, பிஸ்தா, முந்திரி, பூசணி விதை, கருப்பு திராட்சை, வெள்ளரி விதை, கசகசா. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் இந்த இது வந்து பிஸ்தாவை தோல் நிற்கலாம், பாதாமை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கசகசாவை வறுத்து ஆற வச்சிடலாம். ஒரு பேனில் நெய்யை விட்டுட்டு பாதாமை முதல்ல வறுத்துட்டு அதுக்கடுத்தது முந்திரியை வறுத்துடலாம். முந்திரி வறுத்துட்டு திராட்சை, உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை ஒன்றுன்னா போட்டு வறுத்துடலாம். அதுக்கடுத்தது பிஸ்தா போட்டு இப்போ வறுக்கிறோம். அதுக்கடுத்தது டேட்ஸு, அப்புறம் மீதம் வச்சுருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் இப்போ ஒன்றா கொட்டி எல்லாத்தையும் கலந்துடலாம். கலந்து அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துடலாம். நல்லா வாசமாக இருக்கும் இது. அப்புறம் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து உருட்ட பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டம் பண்ணிக்கலாம். இது மிக்சியிலலாம் போடவே தேவையில்லைங்க. நட்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இல்லை முழுசாக போடுறது கூட போடலாம். கட் பண்ணிட்டால் ஈஸியாக நல்லா இதுவாக இருக்கும், கடிக்க வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உருளை பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி பர்ஃபியாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா லட்டுவாக வேணும்னா அப்படியே உருட்டை பண்ணி வச்சிடலாம். இப்போ பர்ஃபியாக பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு தட்டில் கசகசா போடுறேன், வெள்ளரி விதை, பூசணி விதை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ அந்த டேட்ஸை உருளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கணும். நல்லா இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துடலாம், கசகசாவையும் பூசணி விதை, வெள்ளரி விதை. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பைண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிடணும். பாருங்கள் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்டாக இல்லைன்னா வந்து ஸ்கொயராக எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, பூசணி விதை இதெல்லாம் மேலே போட்டுட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதில் சுகரு வெல்லம்லாம் இல்லாததுனால டயபெட்டிக் பேஷண்ட் தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ